சாயும் வேளை விறுவிறுவென வேர்வை கலந்த உடையுடன் தெரிந்தினர் சிலர். அரை காற்றட்டையும் வழங்கி வந்து வந்தன. ஓட்டைகள் தெரிய வேதியோரத்தில் சிரித்து மகளும் சிறார்களும் தெருமுக்கில் இளைஞர்களின் தினசரி கூட்டம் வளமை மாறாது நடந்து வந்த மாலை வேளையில் கரை படிந்த உடையும் சடை பிடித்த தலையுமாய் பார்க்கும் போது பிசு பிசுக்குமான உடலமைப்பை கொண்ட பித்து பிடித்தது போல பெண்ணுறுத்தி எங்கனம் போவது தெரியாமல் வந்து கொண்டிருந்த வேளை மஞ்சள் தோரணம் போலிருந்த வாழைக்குலையும் கருகிவிடும் முன் இறக்கி வைத்த வடை பொரியலும் அவள் கண்ணில் தென்பட ஒட்டியிருந்த வயிறும் கத்தலானது வறண்டு போயிருந்த தொண்டையில் எச்சில் விழுங்குவதாய் நினைத்து காற்றை விழுங்கி கடையில் கண்ணுற்றபடி வீதியை கடந்தவள் எதிரிருந்த கல்லில் தவறி விழுந்ததில் கந்தல் துணியில் கிழிந்து போனது விழுந்தால் தன் மானம் பறிபோகுமோ என்று விழுந்தபடி கிடந்தவளை பைத்தியக்காரி வீதிதானா உனக்கு கிடைத்தது என்று எள்ளி நகையாடி கடந்தனர் வழிப்போக்கர்கள். சலாபமாக பேசிக் கொண்டிருந்த இளைஞர்களின் கவனம் திரும்பி அவள் அருகில் முன்னேற ஆரம்பிக்க அச்சத்தின் உச்சத்தை அடைந்து கண்கள் பிதுங்கிய நிலையில் கதறலானாள். வந்தவனில் ஒருவன் தன் மேற்சட்டையை மெதுவாக கலற்றி அவள் மேல் போர்த்தியதும் அவதியாக உடையை சரி செய்து கொண்டு நிமிர்ந்து பார்க்கும் முன் சுட்டெடுத்த வடை பார்சலை இன்னொருவன் நீட்டலானான். பட்டினியில் கிடந்தாலும் அதை வாங்குவதற்கு அச்சப்பட்ட அவளிடம் அவர்கள் கூறியது, நீயும் எங்கள் தங்கைக்கு நிகரானவளே, இதுவே மனிதம் என்ற மகத்துவம்.